இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நன்றி. தமிழகத்தில் கடந்த 2014 நாடாளுமன்ற பொது தேர்தலின் போது பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவில் உள்ள ஒவ்வொருவரின் வங்கிக் கணக்கிலும் 15 லட்சம் ரூபாய் செலுத்துவதாக வாக்குறுதி கொடுத்துவிட்டு தற்போது வரை நிறைவேற்றவில்லை என திமுகவினர் குற்றம் சாட்டி வருகிறார்கள். அதன் ஒரு பகுதியாக திமுக மாநில தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் மதுரை பாலா என்பவர் மதுரை முழுவதும் மோடி சொன்ன 15 லட்சம் உங்கள் வங்கிக் கணக்குக்கு வந்ததா, ஆம் என்றால் ரசீது காட்டுங்கள், 1 லட்சம் பரிசு குறிப்பு சங்கிகள் போட்டியில் கலந்து கொள்ளலாம் என போஸ்டர் அடித்து ஒட்டியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மதுரை மாவட்ட பாஜக சார்பில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. அந்த போஸ்டரில் மோடி 15 லட்சம் ரூபாய் தருகிறேன் என்று சொன்ன வீடியோ ஆதாரத்தை கொண்டு வரும் திமுக ஊபிக்கு பரிசு 1 கோடி என துரை சரவணன் மற்றும் கல்மேடு அருண் ஆகியோர் சார்பில் மதுரையில் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது. இந்த போஸ்டர் அரசியலில் மதுரை மாவட்ட மக்களிடையே பேசு பொருளாக மாறியுள்ளது. பாஜக சார்பில் ஒட்டப்பட்ட போஸ்டரின் புகைப்படம் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.